செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை மறுநாள் தொடங்க உள்ள இப்போட்டிக்கான ஜோதி பல்வேறு மாநிலங்களிலும் பயணம் செய்து தற்போது தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நேற்று கோவை மற்றும் மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த ஜோதிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நகரங்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு வந்த ஜோதியை ஸ்ரேயா சிங், காவல்துறை கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி மற்றும் செஸ் வீரர் வீராங்கனைகள் இன்னிசை முழங்க வரவேற்றனர். பின்னர் இந்த ஜோதி நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக நாமக்கல் மலைக்கோட்டையை சுற்றி எடுத்து வரப்பட்டது. இதனிடையே 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருவண்ணாமலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற செஸ் விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் பங்கேற்று செஸ் விளையாடினர். இதேபோன்று தஞ்சையில் நடைபெற்ற செஸ் விழிப்புணர்வு போட்டியை அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை பயிலும் 270 மாணவ மாணவியர் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெறும் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பார்வையாளராக அழைத்துச் செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.